திரை செய்திகளின் 360. சென்னை கோயம்பேட்டில் உள்ள சந்தையில் சுழற்சி முறையில் சில்லறை வியாபாரிகளின் கடைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதன் காரணமாக தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோயம்பேடு சந்தையில் உள்ள சில்லறை வியாபாரம் நடக்கும் கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. ஆனால் இதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சுழற்சி முறையில் கடைகளை திறக்க சிஎம்ஜிஏ நிர்வாகம் அனுமதி அளித்தது. சந்தையில் மொத்தமுள்ள 1800 கடைகளில் ஒற்றைப்படை எண்களை கொண்டவை செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் செயல்படும். இரட்டைப்படை எண்களை கொண்ட கடைகள் பிற நாட்களில் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுழற்சி முறையில் கடைகளை திறப்பதால் சந்தையில் அனைத்து பொருட்களும் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சில்லறை வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வாடிக்கையாளர்கள் மொத்த வியாபார சந்தையை நோக்கி படையெடுத்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடைகள் முழுமையாக செயல்பட அரசு உதவ வேண்டும் என்றும் சில்லறை வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்து இது வந்து சில்லறை வர்த்தகமே கிடையாது. இங்கே இது வந்து சிறு மொத்த வியாபாரம், குறைஞ்சபட்சம் 5 கிலோ 10 கிலோ, அதாவது ஹோட்டல்ஸ்லேருந்து சூப்பர் மார்க்கெட்டு அவங்களுக்கு டைரக்ட் சப்ளை தான் கொடுக்குறோம். இங்கே ரீட்டெயில் பப்ளிக்கு நாட் அலோடு, கொரோனாலேருந்து பப்ளிக் நாட் அலோடு, புரியுதுங்களா? அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எல்லா கடையும் திறந்தால் தான் பப்ளிக்கு பரவலாக வாங்கினா தான் கொரோனாவை தடுக்க முடியும். முதல்ல நீங்கள் சுருக்கி டைமை சுருக்கி இந்த கடையை முதல்ல சுருக்கினா அப்போ தான் கூட்டம் ஏற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த திருச்சி காந்திநகர் காய்கறி மார்க்கெட் மூடப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக திருச்சி ரயில்வே மைதானத்தில் தற்காலிக காய்கறி கடைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. காந்தி மார்க்கெட்டை மூடியதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோயிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த 8 மாத கர்ப்பிணியை சாலையில் தள்ளிவிட்டு கழுத்திலிருந்து சங்கிலியை பறித்துச் சென்ற பகீர் சம்பவம் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் நடந்துள்ளது. பதறவைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் நடந்தது என்ன? கர்ப்பிணியை சாலையில் தள்ளி கழுத்தில் இருந்த சங்கிலியை ஒருவர் பறிக்கும் பதற வைக்கும் காட்சிகள் தான் இவை. பட்டப்பகலில் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள சாலையில் சங்கிலி பறிப்பு அரங்கேறியது எப்படி? கீழே தள்ளப்பட்ட கர்ப்பிணியின் நிலை என்ன? சென்னை அடுத்த ஜமீன் பல்லாவரம் ரேணுகாநகரை சேர்ந்தவர் 24 வயதான கீதா 8 மாதம் கர்ப்பமாக உள்ளார். ஞாயிற்றுக்கிழமை காலை குளித்துவிட்டு வீட்டின் வாசலில் உள்ள சிறிய கோவிலில் வழிபாடு செய்துள்ளார். அப்போது சாலையில் சிறிய ரக ஸ்கூட்டரில் வந்த 2 இளைஞர்கள் கீதாவை நோட்டம் விட்டுள்ளனர். சாலையில் வலது இடதாக ஸ்கூட்டரில் சென்ற இளைஞர்கள் கீதா அருகில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்கின்றனர். கீதா நிற்கும் இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் ஸ்கூட்டரை நிறுத்திய இளைஞர்களில் ஒருவன் மட்டும் கீதாவை நெருங்கி வந்துள்ளார். அருகே சென்ற இளைஞர் கர்ப்பிணி என்றும் பாராமல் திடீரென கீதாவை கீழே தள்ளிவிட்டார். அத்துடன் விடாமல் கழுத்திலிருந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றார். சங்கிலியை கீதா இறுக்கமாக பிடித்திருந்ததால் சாலையில் சிறிது தூரம் தரதரவென இழுத்துச் சென்ற திருடன் விடாமல் சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். கீதாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதை பார்த்த கொள்ளையன் மாட்டிக்கொள்வோம் என்று சங்கிலியை பறிக்க முடியாமல் அங்கிருந்து தப்பித்து ஓட்டம் பிடித்து அருகில் நின்றிருந்த கூட்டாளியின் ஸ்கூட்டரில் தப்பிச் சென்றுள்ளார். நடந்த சம்பவம் அனைத்தும் அருகில் இருந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது.
திருடனிடம் இருந்து தப்பித்த கர்ப்பிணியான கீதா சிராய்ப்பு காயங்களுடன் தப்பினார். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பல்லாவரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கொள்ளையர்கள் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து பகுதியை நோட்டம் விட்டு திருட முயன்றது தெரிய வந்துள்ளது. சிசிடிவியில் பதிவான வாகன எண்ணை கொண்டு திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பட்ட பகலில் கர்ப்பிணியை கீழே தள்ளிவிட்டு சங்கிலியை பறிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெறும் கும்பமேளாவில் இரண்டாவது புனித நீராடலையொட்டி லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ள நிலையில் பகல் 12 மணி நிலவரப்படி ஒரே நாளில் 21 லட்சம் பேர் நீராடியுள்ளனர். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கங்கை நதியில் இம்மாத தொடக்கத்தில் ஆரம்பித்த கும்பமேளா ஒரு மாதம் நடக்கிறது. அதில் இன்று இரண்டாவது ராஜயோக புனித நீராடல் தினமாகும். அதனால் அதிகாலை முதலே லட்சக்கணக்கானோர் கங்கையில் இறங்கி புனித நீராடினர். முகக்கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமலும் ஏராளமானோர் திரண்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவலர்கள் தடுமாறினர். இதனிடையே நிர்வாண சாமியார்கள் 1000 பேரும் கூட்டமாக புனித நீராடினர். கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்ட போதிலும் அதனை செயல்படுத்த முடியாமல் போனது. தனிமனித இடைவெளியை கண்டிப்புடன் பின்பற்ற வற்புறுத்தினால் கொரோனா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அசம்பாவிதம் நிகழும் என்பதால் அதனை பின்பற்றவில்லை என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. இருதரப்பு சாமியார்கள் புனித நீராடிய போது இடைப்பட்ட அரை மணி நேரத்தில் கங்கை நதிக்கரை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா சான்றிதழ் இல்லாதவர்களுக்கு நீராட அனுமதி இல்லை என்ற போதும் அதனை பரிசோதித்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் உள்ளது. அதே நேரம் வழக்கமான கூட்டத்தை விட இந்த முறை பாதியளவே உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மன்னார்புரம், கே கே நகர், கருமண்டபம், மிளகுப்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகரிலும் மழை பெய்கிறது. பல இடங்களில் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளது. அப்பகுதி வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிகாலையில் பெய்யத் தொடங்கிய மழை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழையால் வெயில் தணிந்துள்ளதாக பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இப்போ இன்னைக்கு காலையில் அதிகாலையிலேயே 6:30 போல மழை வந்துச்சு. குறைஞ்சது ஒரு மணி நேரம் மழை பெஞ்சனால கொஞ்சம் குளிர்ந்த காற்றோட நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு மழை வெயிலுக்கு தகுந்த மாதிரி மழை பெஞ்சினா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். விவசாயமே கொஞ்சம் பயனடைய மாதிரி மக்கள் இருப்பாங்க. இதேபோன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மணலூர், பாலுத்தான்கரை, வண்டிகேட், துணிசிரமேடு, துறைப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை மிதமான மழை பெய்தது. கடந்த ஒரு மாதமாக பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், விளமல், புலிவலம், மன்னார்குடி, நீடாமங்கலம், வடுவூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. பூம்பாறை, மன்னனூர், கவுஞ்சி, தாண்டிக்குடி பகுதிகளில் மிதமான மழை பதிவானது. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இரவு வரை விட்டுவிட்டு பெய்த நிலையில் சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் திடீர் கோடை மழை மக்களை குளிர்வித்தது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயில் பாட்டி வதைத்து வரும் நிலையில் நேற்று மாலை ராமநாதபுரத்தில் மழை பெய்தது. அடுத்த 10 நிமிடத்திற்குள்ளாகவே பஜார் சிகில்ராஜ வீதியில் தண்ணீர் தேங்கியது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே சென்னையிலும் சில பகுதிகளில் திங்கட்கிழமை காலை திடீர் மழை பெய்தது. விருகம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கம்பம் பெரியாற்று வெள்ளத்தில் குளிக்கச் சென்ற சிறுவர்கள் 3 பேர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். முல்லை பெரியாறில் இருந்து வரும் நீர் கம்பம் வழியாக செல்லும் ஆற்றில் 6 சிறுவர்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். திடீரென தண்ணீர் அதிகரித்த நிலையில் அரவிந்த், சார்கேஷ், ரூபன் ஆகியோர் மட்டும் வெள்ளத்தின் நடுவே சிக்கிக் கொண்டனர்.
அவர்களை மீட்க முயற்சித்த ஒருவரும் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மூன்று பேரையும் மீட்க போராடினர். ஒரு மணி நேர கடும் போராட்டத்திற்கு பின்னர் மூன்று பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. லோயர் கேம்பில் உள்ள மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக முன்னறிவிப்பின்றி நீர் அதிகமாக திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, திண்டுக்கல், கரூர், அரியலூர், பெரம்பலூர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 14 தேதி நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனியில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 15 தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், சேலம், தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகக்கூடும். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அதிமுக திமுக பூத் ஏஜென்ட்டுகளுக்குள்ளான பிரச்சினை மோதலாக வெடித்ததில் தாக்கப்பட்ட முதியவர் உயிரிழந்தார். கட்சி மோதல் கொலையில் முடிந்த காரணம் என்ன? தேர்தல் நாளன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட அதிமுக திமுக கட்சியினரிடையே நடந்த மோதல் கொலையில் முடிந்துள்ளது. முதியவர் பலியால் ஊரே பதற்றமாக உள்ள நிலையில் நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே வயல்சேரி கிராமம் உள்ளது. கடந்த 6 தேதி சட்டமன்ற தேர்தல் நடந்த போது அதிமுக திமுக பூத் ஏஜென்ட்டுகளுக்குள் தேர்தல் தேதியன்று வாக்கு சேகரிப்பது தொடர்பாக வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் அதிமுகவின் ஜெயலலிதா பேரவை மாவட்ட துணைச் செயலாளராக உள்ள ராமகிருஷ்ணன் கார் மீது சிலர் தாக்கி சேதப்படுத்தியதாக தெரிகின்றது. இது தொடர்பாக பழையனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காரை தாக்கி சேதப்படுத்திய திமுகவை சேர்ந்த கிளைச் செயலாளர் சக்திவேல் என்பவர் உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மறுநாள் 7 தேதி காலை ராமகிருஷ்ணன் வாகனம் தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவரின் ஆதரவாளர்கள் சக்திவேல் வீட்டிற்கு சென்று அவரையும் அவரது மனைவியையும் கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த சக்திவேலின் மனைவி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் நடந்த சில மணி நேரத்திலேயே சக்திவேல் தரப்பினர் எதிர்த்தரப்பான ராமகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று அவரின் தந்தை நாராயணனை தாக்கியதாக சொல்லப்படுகின்றது. இதில் படுகாயமடைந்த முதியவர் நாராயணனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த இரு சம்பவம் தொடர்பாகவும் இரண்டு தரப்பை சேர்ந்த 22 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் நாராயணன் 11 தேதி பரிதாபமாக உயிரிழந்தார். முதியவர் இறந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இரு தரப்பும் ஒரே கிராமம் என்பதால் 100 மேற்பட்ட போலீசார் வயல்சேரி கிராமத்தில் குவிக்கப்பட்டு நாராயணனின் இறுதிச் சடங்கு முடிக்கப்பட்டது. அடிதடி வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் திமுகவை சேர்ந்த சக்திவேல், அவரின் மனைவி முத்துப்பிச்சை, உறவினர் கணேசன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சக்திவேலை கைது செய்தனர். மேலும் அவரது மனைவி தீவிர சிகிச்சையில் உள்ளார். சக்திவேலின் கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அவரது தரப்பினர், நாராயணனை நாங்கள் தாக்கவே இல்லை, சக்திவேலின் மனைவி தீவிர சிகிச்சையில் உள்ளதால் ராமகிருஷ்ணன் தரப்பே நாராயணனை தாக்கியதாகவும் காவல்துறை இது பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் பதற்றத்தை தணிக்க வயல்சேரி கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 100 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பிரச்சனையில்தான் முதியவர் உயிரிழந்தாரா, நடந்தது பற்றி போலீசாரின் முழுமையான விசாரணையில்தான் தெரியவரும். தேர்தல் பிரச்சனையில்தான் முதியவர் உயிரிழந்தாரா, நடந்தது பற்றி போலீசாரின் முழுமையான விசாரணையில்தான் தெரியவரும்.
ஆட்சி என்ற பெயரில் மேற்கு வங்காளத்தை மம்தா பானர்ஜி அலங்கோலப்படுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்காளத்தின் பர்தமானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, ஆட்சி என்ற பெயரில் மேற்கு வங்காளத்தை மம்தா பானர்ஜி அலங்கோலப்படுத்தியுள்ளதாகவும், மக்கள் நான்கு கட்ட வாக்கெடுப்புகளில் திரிணாமுல் காங்கிரஸை அகற்றிவிட்டதாகவும் கூறினார். தாழ்த்தப்பட்ட மக்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் அவமதிப்பதாக குற்றம் சாட்டிய மோடி, தன்னை வங்காள புலி என்று அழைத்துக் கொள்ளும் மம்தாவின் அனுமதியின்றி அவரது கட்சியினர் இவ்வாறு பேச மாட்டார்கள் என்று சாடினார். நாளுக்கு நாள் மம்தா பானர்ஜியின் கோபம் அதிகரித்து வருவதாகவும், அவரது கோபத்தை தணிக்க தன் மீது எத்தனை அவதூறு வேண்டுமானாலும் பரப்பிக் கொள்ளட்டும் என்றும், ஆனால் வங்காளத்தின் கண்ணியத்தையும் பாரம்பரியத்தையும் அவமதிக்க வேண்டாம் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா கால கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவில்லை என கூறி கோயம்புத்தூரில் ஆத்திரமடைந்த எஸ்ஐ ஒருவர் ஓட்டலுக்குள் புகுந்து தாக்கியுள்ளார். அங்கே நடந்தது என்ன? கோயம்புத்தூரின் காந்திபுரத்தில் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக மூடப்படாத ஹோட்டலுக்குள் புகுந்து காவலர்கள் லத்தியை சுழற்றிய காட்சிதான் இது. காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் எதிரே வெளியூர் பேருந்துகள் வந்து செல்லும் இடத்தில் இருக்கிறது இந்த ஸ்ரீராஜா ஹோட்டல். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக ஹோட்டல்களில் 50 விழுக்காடு இருக்கைகளுடன் வாடிக்கையாளர்களை இரவு 11 மணி வரை அனுமதிக்கலாம் என புதிய கட்டுப்பாடு கூறுகிறது. ஆனால் கோவை பதற்றமான பகுதி என்பதால் பொதுவாக 10 மணிக்கே கடைகளை அடைக்கச் சொல்லி காவலர்கள் எச்சரிக்கத் தொடங்கி விடுகிறார்கள். அதேபோல் ஸ்ரீராஜா ஹோட்டலையும் சீக்கிரம் மூட காட்டூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்து எச்சரித்துள்ளார். ஆனாலும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து உணவருந்தி வந்த நிலையில் இரவு 10:21 மணிக்கு ஹோட்டலுக்குள் புகுந்த உதவி ஆய்வாளர் முத்து லத்தியால் தாக்கத் தொடங்கினார். இதில் ஜெயலட்சுமி என்பவர் உட்பட 3 பேர் காயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அதோடு காவல்துறை உயரதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக புகாரும் அளித்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி கோவை காவல் ஆணையருக்கு அறிக்கை அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர் முத்து கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் நாகராஜனிடம் பாதிக்கப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் மோகன்ராஜ் புகார் அளித்துள்ளார். காட்டூர் காவல் நிலைய ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் கடைகளில் மாமூல் வசூல் செய்வதாகவும், அதற்கு உடன்படாவிட்டால் இதுபோன்று நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு சிலர் பண்ற இதனால வந்து மொத்த காவல்துறைக்கே இது வந்து ஒரு பெரிய களங்கமாய்தான் இருக்குங்க. இது ரொம்ப இன்னைக்கு காலையில் அந்த முத்துன்ற எஸ்ஐ வந்து ஏதோ யாருக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது இப்போ நான் போய் ஒரு தனி மனிதன் தான் நான் போய் அடிச்சேனா எனக்கு வழக்கு பதிவு பண்ணுவாங்களா இல்லையா? அதே மாதிரி போலீஸ் குற்றவாளி நீங்கள் அடிங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு பொதுமக்கள் ஒரு லேடிஸை தாக்கியிருக்காங்க, அது டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு தீர்வாகாது சார். அது அவர் மேலே ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். காவல் உதவி ஆய்வாளர் முத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மோகன்ராஜ் தனது புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருப்பதன் காரணமாக பிளஸ் டூ தேர்வு ஒத்திவைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. திட்டமிட்டபடி 3 தேர்வை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தற்போது பொதுத் தேர்வை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். கீதன், நீங்க தொடரலாம். அது 3 அன்று அதாவது பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடைபெறும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 2 நடைபெறுகின்றது. அதற்கு அடுத்த நாளான 3 பிளஸ் டூ பொதுத் தேர்வு என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதன் காரணமாகவும் வாக்கு எண்ணிக்கையில் ஆசிரியர் கலந்து கொண்ட பிறகு அடுத்த நாளே அவர்கள் இந்த தேர்வை நடத்துவது என்பது ஒரு சிரமத்திற்கு
ஆட்படுத்துவதாக இருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மே 3ஆம் தேதி நடத்தலாமா அல்லது ஒத்திவைக்கலாமா என்பது குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் இன்று பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மற்றும் தேர்வுத்துறை இயக்குனரோடு ஆலோசனை ஒன்றை நடத்தினார். அந்த ஆலோசனையில் பிளஸ் டூ பொதுத் தேர்வை மே 3ஆம் தேதிக்கு பிறகு வேறு ஒரு தேதியில் நடத்தி கொள்ளலாம் என்று ஆலோசிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மே 3ஆம் தேதி ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான அந்த அட்டவணை என்பது மாற்றம் செய்யப்பட்டு இன்று மாலை புதிய அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கீதன், இப்போ தொடர்ச்சியா ஒரு குழப்ப நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது பிளஸ் டூ தேர்வு விவகாரத்துல. இது தொடர்பாக ஒரு தெளிவான முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா மாணவர்கள் தாங்கள் தேர்வுக்கு தயாராகணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை என்பதை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இல்ல, குறிப்பாக இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அந்த தேர்வு அட்டவணை என்பது ஏற்கனவே அந்த தயார் செய்யப்பட்ட பொழுது தமிழகத்தில் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் என்பது இந்த அளவு அதிகமாக இல்லை. எனவே திட்டமிட்டபடி அவர்கள் மே 3ஆம் தேதி பொதுத் தேர்வை நடத்திவிடலாம் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் தற்போதைய அந்த தேர்வு அட்டவணை என்று தயாரிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது தினந்தோறும் இந்த நோயினுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக தான் தற்போதைய நிலையில் அந்த தேர்வை நடத்துவது என்பது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு சவாலானதாக உருவாகி இருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் மாணவர்களிடமிருந்து அவர்களுடைய பெற்றோர்கள் வயதான அவர்களுடைய உறவினர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் பள்ளிக்கல்வித்துறைக்கு இது ஒரு சவாலான விவகாரமாக மாறிவிட்டது. இதன் காரணமாகவே இந்த பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மற்றும் தேர்வு நடைபெறுமா உள்ளிட்ட இந்த பல்வேறு குழப்பங்களும் இதன் காரணமாக தான் ஏற்பட்டது. இதற்கு ஒரு முடிவு இன்று மாலை தெரிய வரும். எனவே இறுதியாக இந்த மே 3ஆம் தேதிக்கு பதில் புதிதாக வெளியாகக்கூடிய தேர்வு அட்டவணை இன்று மாலை வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கீதன். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.